வெல்கம் டு நாளை ஐஏஎஸ். நம்ம சேனலில் வந்து குரூப் டூ இன்டர்வியூ குவஷின்ஸ் வந்து என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனோட கண்டினியூஷனை வந்து இன்றைக்கி வேறு செட் ஆஃப் குவஷின்ஸ் வந்து வேறு வேறு டிகிரி ஹோல்டர்ஸ் போனவங்கிட்டருந்து கேட்ட குவஷின்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த வீடியோஸ் வந்து இதில் அந்த கேள்விகளை வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு எட்டு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், என்னென்ன குவஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த எட்டு இதையும் ஒரு டைம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேள்விகள் வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல்லேருந்து வருது, அப்படி இல்லைனா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் படித்த டிகிரியிலேருந்து வருது, அப்படி இல்லைனா சும்மா ஜென்ரலாக தான் கேட்குறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நியூஸ் பேப்பர் வந்து கண்டிப்பாக படிங்க, படிக்காமல் விட்டுறாதீங்க. சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனடியாக தெரியும். சரி, வீடியோக்குள்ளே போவோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து ஒருத்தங்க போயிருக்காங்க, தஞ்சாவூர் நேட்டிவ் அவங்க. அவங்ககிட்ட போனோடனே பார்த்தீங்க அப்படின்னாக்க டெல் அபவுட் யுவர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பற்றி சொல்லுங்கள், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேள்வி. அதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சோலா டைனாசிட்டி இருக்குது இல்லைங்களா, சோலா டைனாசிட்டியோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன, ஸோ அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னங்காட்டி, இவங்க டெம்பிள் பற்றியெல்லாம் கொஞ்சம் சொன்னங்காட்டி, சரி ஓகே ராஜராஜ சோழன் கட்டின டெம்பிள்ஸ் அதனோட சிறப்பம்சங்கள் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னொன்று அடுத்து இதை பற்றி அவங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் முனிசிபல் கமிஷனர் என்னென்ன, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. இதே கேள்வி வந்து முன்னாடியும் சில கேண்டிடேட்ஸ் வந்து முனிசிபல் கமிஷனரை பற்றி அதிகமாக கேட்குறாங்க. ஸோ முனிசிபல் கமிஷனர் பற்றி அவரோட ஒர்க் நேச்சர் என்ன, அவரோட இது என்ன, அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்குவோங்க. ஸோ இவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்காட்டி நாங்கள் இவங்களுக்கு வந்து செட் ஆஃப் குவஷின்ஸ் கொடுத்துருந்தோம், அப்போ வந்து இந்த பாரத் ஸ்டேஜ் நாம்ஸ் பற்றி பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ இவங்கள்ட்ட வந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க, பாரத் ஸ்டேஜில் சிக்ஸ் நாம்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்காட்டி இந்த ஏர் பொல்யூஷன் ரிலேட்டடான குவஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து உங்கள் டிகிரி பேஸ்டு குவஷின்ஸ் வந்து வருது. ஸோ உங்கள் டிகிரி ரிலேட்டடாக ஏதாவது கண்டபஸ் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. தென் அதுக்கு நடுவில் நிறையா கேண்டிடேட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த டிகிரிக்கு குவஷின்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எல்லாருக்கும் நாங்கள் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ப்ளீஸ் வந்து கொஞ்சம் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த குவஷின்ஸ் வந்து ஈஸியாக உங்கள்கிட்ட கொடுக்க முடியும், சென்ட் பண்ண முடியும். பிகாஸ் யூடியூப்பில் வந்து எல்லாமே எங்களால் போஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களோட இன்டர்வியூ டேட்டும் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதையும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் தான் வந்து, சப்போஸ் போடாத டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னாக்க நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் வந்து ரெடி பண்ணி தர முடியும். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நிறையா கமெண்ட்ஸில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம், பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னாக்க, சிலர் வந்து கமெண்ட்ஸில் வந்து எஸ்பி யார், கலெக்டர் யார் இதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ இது நாங்கள் கொடுத்துருக்கோம், போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒருத்தர் வந்து சிவில் இன்ஜினியர் ஒருத்தர் வந்து போயிருக்காரு, அவர்கிட்ட கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னாக்கா தமிழ்நாட்டோட ஃபாரஸ்ட் கவர் என்ன இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி வந்து ஆல்ரெடி இன்னொரு கேண்டிடேட்டை சொல்லி கேட்டிருக்காங்க, அதை வந்து நம்ம வீடியோஸ்லேயும் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அதே கொஸ்டின் வந்து திருப்பி வந்து இந்த கேண்டிடேட்டையும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கல்டிவபிள் லேண்ட் பயிரிடக்கூடிய பகுதி எவ்வளோ வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற, எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இவர் வந்து சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்காட்டி அந்த சிவில் இன்ஜினியரிங் நாலேஜை வந்து எப்படி நீங்கள் வந்து குரூப் டூவில் முனிசிபல் கமிஷனரோ இல்லை வேறு ஏதாவது போஸ்ட்டில் போனீங்க அப்படின்னாக்கா எப்படி வந்து அந்த நாலேஜை வந்து இங்கே யூஸ் ஆக்கிக்குவீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு ரெக்வஸ்ட், இன்டர்வியூ போயிட்டு வந்தவங்க உங்களோட குவஷின்ஸ் வந்து எங்களுக்கு டெலிகிராமில் வந்து நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம், எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, கொடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியும். கொஞ்சம் இன்டர்வியூ போயிட்டு வந்தவங்க கொஞ்சம் ப்ளீஸ் கைண்ட்லி கோஆப்ரேட். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் குவஷின்ஸில் வந்து இன்னொருத்தர் வந்து நீலகிரி பகுதியிலேருந்து போயிருக்காரு, அவர் வந்து டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ அவர்கிட்ட வந்து இன்டர்வியூ பேனலில் இருந்த ஒரு மெம்பர் தான் கேட்டிருக்காரு, எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காரு, ஜிமேட்னா என்ன, ஜிஆர்இனா என்ன,
ஏஐசிடிஇனா என்ன, என்பிஏனா என்ன, இந்த நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன் இது மாதிரி இதனோட எக்ஸ்பேன்ஷன் வந்து இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ வந்து பாப்புலரான டேர்ம்ஸ் உங்கள் டிகிரி பேஸிஸில் ஏதாவது நம்ம இதில் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால் கூட அதை பற்றி நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான இது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸிலேருந்து இனிமேல் யாராவது போனீங்க அப்படின்னா கூட இந்த இதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் நேம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்துருந்தா கூட நிறையா டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்கோம், சும்மா ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துருந்தா கூட ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் நீங்கள் எப்படி அவேராக இருக்கீங்களா, அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி அவேராக இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பவானிசாகர் டேமோட கெப்பாசிட்டி எவ்வளோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம படித்ததில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுக்கும் என்ன வித்தியாசம், ஸோ அதனோட பார்ட்டு ஆர்டிகல்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் பார்த்திங்க அப்படின்னாக்க ட்ரிப்பிள் தலாக் தெரியும் இல்லையா, ட்ரிப்பிள் தலாக்கோட ட்ரிப்பிள் தலாக் படி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னாக்க சேர்மன் பேனலுக்கு போனவங்க அப்படின்னாக்க இன்டர்வியூ டைம் வந்து ஒரு 12-15 மினிட்ஸ் அந்த ரேஞ்ச் வந்து நடக்குது, மற்ற பேனல்ஸ் அப்படின்னாக்க கொஞ்சம் கம்மியாக நடக்குது. ஸோ எந்த பேனல் போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எவ்வளோ நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து அங்கே கேட்குறாங்க அப்படிங்கிறது இதாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு கேண்டிடேட்டை வந்து டீமானிட்டைசேஷன் பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணாங்க, ஸோ அதனால் அதனோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி முடிச்சுட்டு அடுத்த கேள்வி அவர்கிட்ட வந்து டிஎம்சியோட ஃபுல் ஃபார்ம் என்ன, 1000 மில்லியன் க்யூபிக் ஃபீட் இல்லைங்களா, அதனோட ஃபுல் ஃபார்ம் என்ன, டிஎம்சியோட ஃபுல் ஃபார்ம் தான் இது, டிஎம்சியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்க சென்சஸில் வந்து பாப்புலேஷன் நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ, லாஸ்ட் எடுத்த சென்சஸ் படி செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ, உங்கள் ஊரில் எவ்வளோ, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னாக்க காவேரி ரிவரோட ஆரிஜின் எங்கே, அதனோட ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் என்னென்ன, எங்கெங்கே ஓடுது, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட்டை வந்து அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடித்த கேண்டிடேட் வந்து ஒருத்தர் போயிருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னாக்க அவர் போனது வந்து சேர்மன் பேனல். ஸோ ஆப்வியஸாக க்வெஸ்சன்ஸ் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏன் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு ஏன் வந்தீங்க, வை டு யூ சூஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், உங்கள் டிகிரி பேஸில் என்ன டிகிரியோ அதிலேருந்து ஏன் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ திருப்பியும் அதான் சொல்கிறோம், இந்த டிகிரியிலேருந்து ஏன் இந்த டிஎன்பிஎஸ்சி வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆன்சர் வந்து ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த கேண்டிடேட் வந்து சேலம்லேருந்து போயிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து சேலமில் மினரல் ஓர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, ஸோ அந்த மினரல்ஸ் ஓர்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாகோசவ் இந்த ஜவ்வரிசி இருக்கீங்க அதை பற்றி கேட்டிருக்காங்க, சாகோசவ் பற்றி சொல்லுங்கள். இது நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் போடுறப்போ வந்து சாகோசவ் வந்து இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லியிருப்போம், ஜவ்வரிசி ஆலைகளை பற்றி சொல்லியிருப்போம், தென் வந்து சாகோ ரிசர்ச் சென்டர் வந்து ஒன்று இருக்குது அதை பற்றியும் சொல்லியிருப்போம். ஸோ அடுத்த கேள்வி வந்து சாகோ ரிசர்ச் சென்டர் வந்து சேலமில் இருக்குது அதை பற்றி எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தென் அதுக்கடுத்த க்வெஸ்சன் வந்து ஸ்டான்லி ரிசர்வாயர்னா எந்த ரிசர்வாயரை வந்து நம்ம ஸ்டான்லி ரிசர்வாயர்னு சொல்லி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மேட்டூர் டேம் தான் அது. ஸோ அந்த மேட்டூர் டேமை சொன்ன உடனேயும் அது எந்த வருஷத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த இயர் சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. அதை சொன்ன உடனேயும் பவானிசாகர் டேமும் அப்போ எந்த வருஷம் கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நீலகிரியிலேருந்து போன கேண்டிடேட்டையும் பவானிசாகர் வந்து க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க, ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி தான் வந்து இந்த பவானிசாகரில் வந்து இதாகுது. ஸோ அதனால் நீலகிரி கேண்டிடேட்டையும் இது கேட்டிருக்காங்க, அந்த சேலம் கேண்டிடேட்டையும் பவானிசாகர் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்க பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்லுங்கள், ஸோ அது என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தென் இவங்க மேக்ஸ் கேண்டிடேட் அப்படிங்காட்டி அவங்க இன்டர்வியூ போனாங்க இல்லையா, இன்டர்வியூ போன நாள் இன்றைய நாள் வந்து வருஷத்தில் எத்தனாவது நாள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து தர்மபுரியிலேருந்து மக்கள் நிறையா மக்களுக்கு வந்து பல் வந்து காரப்படித்த மாதிரி இருக்கும், ஸோ அது வந்து என்ன காரணம் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ சேர்மேன் பேனல் போனோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மற்றபடி எல்லா பேனல்ஸுமே வந்து ஜோவியலாக தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் இது பண்ணிங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இதனால் வரைக்கும் நாங்கள் நிறையா கேண்டிடேட்ஸ் பேசணும், அந்த மாதிரி எந்த கேண்டிடேட்ஸுமே வந்து சொல்லலை. ஸோ அதனால் நல்லபடியாக போங்க, கான்ஃபிடெண்ட்டாக பதில் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.